இந்த சனி பெயர்ச்சி நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? ஐயா, முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? கால புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். பொதுவாகவே மகரம் ராசியில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா மகர சனிக்கு நிகர சனி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருப்பார் மேச ராசிக்கு. இதில் இன்னொரு சூட்சமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மேச ராசிக்கு சனி பகவான் பகையான கிரகமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு தொகை தொகையான லாபம் வரக்கூடிய அளவுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு, இருக்கிற தொழிலை வந்து புதுப்பிக்கிறது, வேறு மாற்று தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, பங்கு சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு, வாடகைக்கு இருந்துட்டு இருக்கிறமே வீட்டுக்கு வாடகை தர முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு, ஒரு சம்பாதனையை வாங்கக்கூடிய அளவுக்கு, திடீர் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, நிறைய படிச்சிருக்கிறோம் நமக்கு வேலையே கிடைக்கலையே, அதாவது படிப்புங்கிற தன்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இடத்துல பேர் இருந்துட்டு இருக்கலாம், பட்டம் அப்படிங்கிறது ஏழு இடத்துல பட்டம் வாங்கியிருப்போம், நமக்கு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட மேசராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வேலை இழந்தவங்களுக்கு கூட நல்ல உறுதியான திடகாத்திரமான அதாவது நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே நல்ல உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த சனி பெயர்ச்சி என்ன பண்ணுவார், சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பாருங்க. என்னதான் தொழிலாளியாக இருந்தால் கூட முதலாளி அப்படிங்கிற அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பில் மகரம் ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறாரு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால இதே சனி பகவான் மேச ராசிக்கு பகை அப்படின்னு இருந்தால் கூட கண்டிப்பாக நல்லது செய்யக்கூடிய 30 வருஷத்துக்கு ஒரு முறை மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் மகரத்துக்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பாரு. இதில் இன்னொரு விஷயம், சனி பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து உச்சம் பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து சனி பகவானுக்கு மேலும் ஒரு ஆதாயமாக ஆதரவாக கடந்த காலங்களில் நன்மையை எதிர்பார்த்து உண்மையாக உழைத்த உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும். யார் யார் தன்னுடைய குடும்பத்தை மதிக்கிறாங்களோ, தன்னுடைய சமூகத்தை மதிக்கிறாங்களோ, தன்னுடைய உத்தியோகத்தை மதிக்கிறாங்களோ, தன்னுடைய தொழிலை மதிக்கிறாங்களோ, தன்னுடைய அதாவது சமூக சேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கதோ அவங்க எல்லோருக்குமே நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மேன்மையை இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துட்டு இருக்கலாம். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்குது அப்படிங்கிறத விட அதிகபட்ச வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு அமையும். சிறு பூமியில் வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் வந்து விவசாய பூமி வாங்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குறிப்பாக மேச ராசியை சேர்ந்த விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டான சனி பெயர்ச்சிக்கு உண்டான சிறப்பு. நிச்சயமா ஐயா, மேஷம் கவலையே வேண்டாம், மேன்மைதான் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா, அடுத்ததாக ரிஷபத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? ஒரு மாபெரும் கஷ்டத்தை 2.5 ஆண்டு காலம் சந்தித்த மக்கள் ரிஷபராசி மக்கள். அப்ப அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அவர்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியம், அவர்கள் செய்த புண்ணியம் இவர்களுக்கு இப்பொழுது அருட்கொடையாக சனீஸ்வர பகவான் உருவிலே வருகிறது. சனீஸ்வர பகவான் இவருடைய பாக்கிய ஸ்தானத்திற்கு வருகிறார். ஒரு ராசி கட்டத்தில் 9வது ஸ்தானத்தை பாக்கிய ஸ்தானம் சொல்கிறோம். இந்த ரிஷப ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவான் வருகிறார். இவர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியவரும் சனீஸ்வர பகவான் தான். அவர் பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்திற்கு வருகிறார் என்பதே ஒரு மாபெரும் ராஜ யோகம் இவர்களை நோக்கி வருகிறது என்றுதான் அதனுடைய பொருள். அந்த சுக்கிரனுடைய ராசியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கிற போது கலைத்துறையை சார்ந்தவர்கள். இந்த கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலகட்டத்திலே நாம் ஓராண்டாக பார்க்கிறோம், இந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நாடகத்துறையை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கூடி வரப்போகிற ஒரு காலகட்டம். அதே போல பெண்கள் நிறைய சட்ட சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே ஒரு சிக்கலிலிருந்து மீளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு அவர்களுக்கு உதவ போகிறது. உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள், 9வது ஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவான் வருகிறார்னா நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அருமையான கல்வி வாய்ப்பு இப்பொழுது கூடி வரப்போகிறது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து அந்த 9வது இடத்திலே இருப்பதனால் இந்த 1 வருஷத்தில் இவர்கள் தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடியவர்கள் இவருடைய பாஸ்போர்ட், விசா போன்ற விஷயங்களை மிக கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். அலுவலகத்துக்கு ப்ரமோஷனை எதிர்பார்த்து ப்ரமோஷன் தடைப்பட்டவர்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் குறித்த செய்திகள் வரும். அதே போல இளைய சகோதரர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே இருந்த கருத்து மாறுபாடுகள் இப்பொழுது விலகும். வேலையே கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு
நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஆக இந்த சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக உழைக்கும் மக்களுக்கு உன்னத நிலையை தரப்போகிற நல்லதொரு பெயர்ச்சியாக அமைகிறதுமா. சுருக்கமா சொல்லணும்னாக்க, ரிஷபத்திற்கு வந்து கவச குண்டலமாக சனி பகவான் இருப்பார் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, மிதுனத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? மிதுனத்துக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க, அஷ்டம காலே கஷ்ட காலகன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அஷ்டம சனி சாதாரணமாக சின்ன சின்ன சிரமத்தை யதார்த்தமாக கொடுக்கறது வழக்கமாக இருந்துட்டு இருக்கும். பொதுவாக நான் அஷ்டம சனியில் படாத பாடுபட்டோம்ப்பா, 10 7.5 சனிக்கு சமானமாக இருந்துருப்பா அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் மிதுன ராசிக்கு உபயராசின்னு பேர். அதாவது அவங்க ஆதியிலிருந்தே பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால், நான் சம்பாதிச்சேன், செலவு பண்ணேன், இவ்வளோ சம்பாதிச்சேன், திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கங்காட்டி இது பெருசாக தாக்கங்கள் தெரியாது. அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களை மனதளவில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பா. ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு ராஜா வரர், அந்த ராஜா வந்து ஒரு விசேஷத்துக்காக எல்லாத்தையும் கூப்பிடுறார், நவகிரகங்களையும் கூப்பிட்டாங்க. சூரியன் வந்தாச்சு, சந்திரன் வந்தாச்சு, செவ்வாய் வந்தாச்சு, புதன் வந்தாச்சு, குரு வந்தாச்சு, சுக்கிரன் வந்தாச்சு. நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்னாராம், அப்பா நீ போய் அடுத்தது ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கியே சனீஸ்வரர், அவர் வந்துட்டார்னு சொன்னால் என்ன ஆகும், நீ போய் உன்னுடைய இப்போ தான் பதவி ஏற்க போகிற அவரை போய் கூப்பிட்டியேன்னு கேட்டாரான். ராஜாவுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்தது, குடு 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 குடுன்னு ஓடி வந்தாராம். சனீஸ்வரர் அங்கேருந்து அப்படியே நொண்டி நொண்டி வந்துட்டுருக்கார். வந்தோடனே கேட்டாராம், அங்கேயே நெல்லு வெளியில் போனாராம். உடனே சனீஸ்வரர் கேட்டாராம், ஏன் வெளில போன நானுன்னு கேட்டாராம். நீ வந்தால் இந்த இடம் சரியாக இருக்காது, நீ வராதே அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சனீஸ்வரர் சொன்னாராம், அட பாவி, நான் ஏற்கனவே இங்கே வந்துட்டேன்டா, அவர் வந்து உன் காதில் சொன்னோன்னா அது சரின்னு உனக்கு பட்டுது பார்த்தியா, அப்போவே அவர் வாயிலிருந்து உன் காதுக்குள்ளே போயிட்டேன், அதுக்கப்புறம் உன் புத்திக்கு போனேன், உனக்கு அது சரின்னு பட்டு நேராக வந்த பார்த்தியா, அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, வாசல் வரைக்கும் வந்து அங்கேயே நில்லுன்னு சொன்ன வீட்டுக்கு வர வர அங்கேயும் வாயில் வந்து உட்காந்துட்டேன், ஆக நீ நினச்சிட்டு இருக்க நான் இப்போ தான் வந்தேன்னு ஏற்கனவே வந்து முடித்து நான் போயாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரான். அப்போ சனீஸ்வரருடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அவருடைய வந்து பாதத்தில் படுவார், அடுத்தது பார்த்துட்டுனா வாக்கு வாயில் இருப்பார், இவங்களுடைய பேச்சில் இருப்பார், குடும்பஸ்தானத்தில் இருப்பார், இப்படி பலவிதமான விஷயங்கள் சொல்லலாம். ஆக மிதுனராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு 10 மாதங்கள் பார்த்துட்டோன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருந்துட்டு இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குண்டான திருமண காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு கல்யாணம்னா செலவாக தானே செய்யும், ஒரு நல்லதுன்னா விரயமாக தானே செய்யும், அப்படி படிப்பு திருமணம் போன்ற பல விஷயங்களுக்கு அவங்களால முடிஞ்ச விரயங்கள் சுப விரயமாக ஆகும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன விஷயங்களில் பண எதிர்பார்ப்பு நமக்கு ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் தடை பெறத்துக்குண்டான தன்மைகளை சனீஸ்வர பகவான் நிச்சயமாக தரக்கூடியதாக இருந்துருப்பார். அது அடுத்த 10 மாதங்கள். அதுக்கு அடுத்த வரக்கூடிய 6 மாதங்களில் பார்த்துட்டேன்னா, எல்லா காரியங்களிலும் எதெல்லாம் தடைப்பட்டதோ அவரை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்து நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக 2.5 வருஷத்தில் நம்ம யார் நல்லவா யார் கெட்டவா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எதனால் விரயமாகும், அந்த விரயம் லாபகரமாக மாறுறதுக்கு என்ன பண்ணுங்கிறதும் அவளுக்கு அழகாக கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். மிதுனம் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா அடுத்ததாக கடகராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது? கால புருஷத்திற்கு 4வது ராசியாக வருகிற சுகத்தை லயக்கக்கூடிய உன்னதமான அற்புதமான சந்திரன் வீட்டை நேரடியாக பார்வை செய்யக்கூடிய இந்த சனி பகவான் கடக ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு அதிபதியான களத்திர ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவன். இந்த கொடும் பாவி கடும் பாவி என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரங்கள் கடகராசி அன்பர்களுக்கு பறைசாற்றினாலும், கடகராசி அன்பர்களுக்கு 6ல் இருந்த சனி எத்தனை ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, 6ஆம் பாவத்திலும் எனக்கு நன்மை செய்யவில்லை, 7ஆம் பாவத்தில் வருகிற அட்டமச்சனி, அதாவது 7ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்திலே கண்டச்சனியாக உலா வருகிற இந்த கடகராசி அன்பர்களுக்கு கெடுத்துடுமா? கெடுக்கவே போறதில்லம்மா. எழுதப்பட்ட விதிகள் பிறக்கும் பொழுது எல்லாமே முடிச்சிட்ட அடைவுகளை,
அப்போ கடகராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி சாதகத்தாரையிலே பொன்னவன் மந்தானடி தோழி, மன்னவன் மந்தானடி தோழி என்று பாடலுக்கு ஏற்ப ஏழாம் பாவத்தில் அந்த கடகராசிக்கு சுகத்தை லயக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சத்ரு ரோக ருணாதிபதி குரு பார்வை என்பது சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கண்டச்சனியாக வருகிற இந்த சனி வந்து பெரிய அளவுக்கு இவங்களை கெடுக்கவும் போறதில்லை, பெரிய அளவுக்கு கொடுக்கவும் போறதில்லை. எழுதப்பட்ட நியதி ரீதியாக அதே போன்று பாருங்கள், ராகு பாருங்கள், லக்னத்து ராசிக்கு 11 இடத்தில் கோலோச்சக்கூடிய இடத்திலே ராகு ஒரு உன்னதமான வரவேற்கத்தக்க சூழலே கடந்த ஓராண்டுகளாக பவனித்திருக்கிறான். அதே போன்று குருவும் இருக்கிறார். அதனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பார்வை பார்த்தாலும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சனி சனி என்று பீதி கொள்ளுகிறார்கள்? இந்த பூ உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் சுகத்தை நாடுகிற மக்கள் உடைய உயிர் ஸ்தானம் காலபுருஷத்துக்கு உடல். இந்த புடல் இந்த பூவுலகத்தில் சுமந்து இன்பத்தை அடைவா துன்பத்தை அடைவா, அன்றைக்கு சொன்ன விளக்கங்களே இன்றைக்கு சனி இந்த கடகராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருவார் காலபுருஷத்திற்கு, ஏழாம் பாவாதிபதியாக இந்த உடலை இருள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் கவ்வும் பொழுது இவர்களுக்கு ஒரு மூட்டை சுமக்க வேண்டிய வாழ்க்கை சுமையை 3 மூட்டை சுமந்தால் என்ன நடக்கும்? அதனால் சுமை தாங்கி போன்றுதான் வாழ்க்கை நடக்கும். அதனால கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பார்வை அற்புதமான நிலையில் இருப்பதனாலும், ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகளும் அற்புதமான நிலையில் இருப்பதனாலும், ஏழாம் பாவத்தில் வருகிற இந்த கண்டச்சனையாக வந்திருந்தாலும் திருமண பாக்கிய தடைகள் இருப்பவர்களுக்கு கட்டாயம் இந்த பாக்கியம் கிடைக்கும். அதுபோன்று மழலை செல்வங்களுக்கு நல்ல ஏதுவான கல்வி, புதிதாக மழலை செல்வம் கிடைக்காத தங்கு தடை உள்ளவர்களுக்கு தங்கு தடையெல்லாம் நீக்கி இந்த குருனுடைய பெயர்ச்சி எப்படி எவ்வளோ சாதக தாரையில் இருக்கிறதோ அதே போன்று சனியினுடைய தாக்கமும் சாதகத்தில் இருக்கும். ஏனால் ராசிக்கு 4 இடம் சுகத்திற்கு சுகபஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரனுடைய இல்லத்தை பார்ப்பதனால் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சி இருந்தால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த 2.5 ஆண்டுகள் தாக்கத்தில் சனி பகவான் வந்திருந்தாலும் குரு பெயர்ச்சியும் ராகு பெயர்ச்சியும் தாக்கத்தில் இருந்து விடுபடக்கூடிய அத்துணை ஐஸ்வர்யத்தையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். அம்மா, கடகம் சுகம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க, சிம்மத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலம்னு அடியேன் சொல்லுவேன். குறிப்பா சிம்ம ராசி சிம்ம லக்னமா இருக்கிறவங்க, குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க, அடுத்தவர்கள் பேச்சை கொஞ்சம் கேட்காமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு கோளூண முடிய வாய்ப்புகள் உண்டு. அது டெஃபினட்டாக நடக்கும். அடுத்த அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிபாடுகள் ரீதியாக நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க வந்து செய்ய வேண்டியது திருவண்ணாமலையோட வழிபாடுகளை செஞ்சுக்கிறது நல்ல ஒரு, உங்களுக்கு வழக்குகள் இருக்கலாம், வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான நல்ல காலம். ஐயா சொன்னது மாதிரி ஜனனகால ஜாதகமே கடைசியாக உண்மை என்றாலும் இந்த இதில் வந்து வழிபாடுகள் மூலமாக வெற்றி பெற முடியுமா அப்படின்னா 100% முடியும். எந்த ஒரு ஜோதிடரும் அனுமானிக்க மட்டுமே முடியும். இறைவன் மட்டும்தான் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறாருங்கிற சாஸ்திர கணக்குப்படி. அப்போது இறைவனால் கண்டிப்பாக அந்த வலி வேதனை இதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும் என்ற கூற்றுப்படி சிவபெருமானை வழிபடும் பொழுதும், அதே போல உடல் ரீதியாக பிரச்சனை இருப்பவர்கள் வந்து திருவாத ஊர் என்று நம்ம மதுரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலூரில் திருவாத ஊர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சனீஸ்வர பகவான் அங்கே தான் ஊனமானதாகவும் அங்கே போய் வழிபட்டு தான் சனீஸ்வர பகவானுக்கு சரியானதாகவும் சரித்திரங்கள் நம்ம சித்த மகாபுருஷர்கள் சொன்ன இடங்களில் வழிபடுறதும் மனசுக்குள்ளே வணங்கிக்கிறதும், அதே போல் இப்போ போகக்கூடிய காலங்களில் தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் வந்து இந்த டயத்தில் வந்து நீங்கள் எந்திரிச்சு ஓடக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு. ஆனால் இதில் வந்து புதுசாக ஒருத்தவங்க பழகிறாங்க, புதுசாக ஒருத்தவங்களை நீங்கள் பண்ணும் பொழுது அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும், இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும், பொதுவாகவே கொஞ்சம் லத்தாஜிக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது வந்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய ஜென்ம திதின்னு ஒன்று உண்டு, அந்த திதியோட கணக்குப்படி போயிட்டு அந்த திதிக்கு போய் சிவன் அடியார்களை உங்கள் ஆற்றுக்கு கூட்டின்னு வந்து அந்த ஓதுவார்களை கூப்பிட்டு ஒரு 11 பேர் கணக்கு கூப்பிட்டு சிவ புராணங்கள் பாடுறதும், ஸ்ரீகாளஹஸ்திக்கு போய் உங்களுடைய நட்சத்திரம் வர்றதுக்கு முதல் நாள் போயிட்டு நீங்கள் வந்து ருத்ர அபிஷேகம் செய்கிறதும்,
அங்கே போய் சிவ மந்திரங்கள் சொல்லிட்டு வர்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது உறுதியாக இந்த பிரச்சனைக்குள்ள காலங்கள் வந்து மாறி உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அதனால் சிம்மராசிக்கு வந்து ஒரு நல்ல காலங்கள் கண்டிப்பாக உறுதியாக நடக்குங்கிறதுல எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் இந்த வெற்றியை இன்னும் பல மடங்கு எப்படி பண்ணுறதுன்றுள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் நல்லா வெற்றி பாதை அமையுங்கிறது அடியனோட தாழ்மையான கருத்து. நிச்சயமா ஐயா, சிம்மம் வந்து ஈசன் துணையோடு கர்ஜிக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, கன்னி ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் மகரம் ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இந்த கன்னிராசிக்கு வந்து சனி பகவான் இயற்கையாகவே வந்து இந்த கன்னிராசிக்கு வந்து சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால, கன்னிராசி அதிபதி புதன் வந்து சனி பகவானுக்கு நட்பாக இருக்கிறதுனால பொதுவாகவே இயல்பாகவே நல்லது பண்ண வேண்டிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சனி பகவான் இப்பொழுது சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, மகரம் ஆட்சி வீட்டுக்கு பலம் பெற்று வந்திருக்கிறதுனால பொதுவாகவே நல்லது பண்ணுவார் இன்னொன்று சொல்லியிருக்கோம். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனி பகவான் வந்து பயிற்சியாகக்கூடிய காலத்தில் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு பயிற்சி ஆகிறார். அதாவது சனி பகவான் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகரம் ராசியில் குரு பகவான் வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அதிகாரமான யோகம் இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும். பொதுவாக பஞ்சமஸ்தானமா இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமா இருக்கிறதுனால இந்த புத்தர சம்பந்தப்பட்ட வகையில் திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் புத்தர பேர் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக, அதாவது அழகான அப்படிங்கிறத விட ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் நிச்சயமாகவே கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால இந்த ஆயுள் காரகன் சனி பகவான் நீண்ட தீர்க்க ஆயுளோடு புத்தர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் எவ்வளவோ தடை இருந்தால் கூட இந்த சனி பெயர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் சனி பகவானுடைய திருவருளால் நிச்சயமாக புத்தர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டுருக்கும். அந்த புத்திரர் அப்படிங்கிறது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பூர்வ புண்ணியத்தில் வந்து ஒரு சில பேர் வந்து பாவம் பண்ணியிருக்காங்க, தவறு பண்ணியிருக்காங்க, அந்த பாவம் நமக்கு பாதிக்குதுன்னு கவலை இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். அந்த பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட பாவங்கள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு, அந்த பாவங்கள் விலகக்கூடிய அளவுக்கு சாஸ்திர ரீதியான நல்ல நல்ல போதனைகள், நல்ல மனுஷாளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எவ்வளவுதான் பாவங்கள் இருந்தாலும் எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் அதுவல்ல வந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சனி பெயர்ச்சியில் நிச்சயமாகவே அமையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூர்வீக சொத்து இருக்கும் இல்லையா, தாத்தனார் சம்பாதிச்சாரு, போட்டன் சம்பாதிச்சாரு, பாட்டி சம்பாதிச்சாரு, எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த சொத்தை வந்து கண்ணில் பார்த்துக்க முடியும். இது எங்களுடைய சொத்து, இது எங்களுடைய பூமி அப்படின்னு பெருமையாக சொல்லிக்க முடியும். ஆனால் அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அளவுக்கு கழகம் இருந்துட்டுருக்கும், பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சமாதானமாக முடியக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கும் இந்த சனி பெயர்ச்சியில். முக்கியமாக மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால எவ்வளவு உறவுகள் இருந்தால் கூட நம்ம முன்னேறணும் அப்படின்னா உறவுகளுக்கு தான் முதல்ல பிடிக்காமல் இருக்குது. ஆனால் இந்த சனி பெயர்ச்சி வந்து கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உறவுக்காரரும் சேர்ந்து உங்களுடைய முன்னேற்றத்தை சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, வரவேற்கத்தக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையான சூழல்கள், சந்தோஷமான சூழல்கள் நிச்சயமாக அமையும். இந்த பங்காளி சண்டைகள் வந்து முற்றிலும் விலகக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்ருக்கும். அண்ணன் தம்பிகிட்ட ஒற்றுமை அதிகமாக இருந்துகிட்ருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தது அப்படின்னா அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் நியாயமான வகையில், அதாவது நீதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, நீதிவானாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய அமைப்பில் வந்து சனி பெயர்ச்சியில் வந்து உங்களுக்கு சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு இந்த கன்னிராசிக்கு சனி பகவானுடைய சிறப்பு. கன்னி பேஷ் பேஷ் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கய்யா. ஐயா அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான சனி பெயர்ச்சியாக இதை நாம் கருதலாம். காரணம், நான்காவது ஸ்தானத்திற்கு சனீஸ்வர பகவான் வந்தாலும் சசயோகம் என்று சொல்கிறோம். இந்த துலாம் ராசிக்கு யோகாதிபதியும் சனி பகவான், அவர் நான்காவது ஸ்தானத்திலே வந்து அமர்கிறார், கேந்திரஸ்தானம் ஏறுகிறார். ஆகவே ஒரு சனி பகவான் வந்து ஒரு ராசிக்கு 1, 4, 7, 10 ஸ்தானங்களுக்கு வருகிற போது, ஆட்சி நிலை பெறுகிற போது அந்த யோகம் பிறக்கிறது. ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான ஒரு காலகட்டம். இப்போ நான்காம் இடத்திலே சனி பகவான் அமர்கிறார், அவருடைய தீட்சை நியமம் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய பார்வை என்பது 10வது ஸ்தானத்தின் மீது படுகிறது. ஆகவே நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அமைய போகிறது. அதே போல இதுநாள் வரை இருந்த பகைவர்கள், அது உள்பகையாக இருந்தாலும் வெளிப்பகையாக இருந்தாலும் எந்த பகையாக இருந்தாலும் அது அழியக்கூடிய காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. நான்காவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய கல்லூரி கல்வியை இது குறிக்கிறது என்பதனாலே மாணவர்களுக்கு நல்ல கல்வி நிலையங்களில் பயிலக்கூடிய வாய்ப்பையும் அது தரும்.
ஆகவே இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்காரே, அவர் கெடுதல் பண்ணி விடுவாரோ என்று கவலைப்பட வேண்டாம். அந்த சனி பகவானுடைய அமைப்பு யோகம் தரக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் இவர்களுக்கு நல்ல கல்வி நிலை உருவாகும். அதே போல சனீஸ்வர பகவான் துலாம் ராசியை பார்க்கிறார். அப்படி அவர் பார்க்கிறார் என்று சொல்கிற போது ஒரு ராசியுடைய யோகாதிபதி ராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய யோகங்களை துலா ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. குறிப்பாக வியாபார பெருமக்கள் வியாபாரம் நொடிந்து நட்டமடைந்து திண்டாடும் நிலையிலே வருந்தக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு மறுமலர்ச்சியை சனி பகவானுடைய இந்த 2.5 ஆண்டு காலகட்டம் உருவாக்கி தரப்போகிறது என்பது மிக இல்லை. ஆக ஒரு நல்ல விஷயம், மாணவர்களுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கிறது. வேலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெண்களுக்கு அதிக அற்புதமான வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வை என்பது சில நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மையாக இப்பொழுது இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையையும் அந்த சனீஸ்வர பகவானே இந்த 2.5 ஆண்டுகளில் உருவாக்கி தரப்போகிறார். ஆக எல்லா வகையிலும் ஒரு மேன்மை, ஒரு ஸ்திரமான வேலை கிடைக்கிறது, அடிமையாக இருந்தவர்கள் சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை இப்பொழுது பிறக்கப் போகிறது. வாழ்க்கையிலே எதை கண்டும் யாரை கண்டும் அஞ்சாத நிலையை துளாராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது. நல்ல கல்வி சூழ்நிலையை தரப்போகிறது. குறிப்பாக ஒரு விஷயம், தாயாருடைய உடல் நலத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் துலா ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு சனி பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமைய போகிறது. துலாம் ராசிக்கு யோகமாக இருக்க போகுது அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக விருச்சிகத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா, இந்த 7.5 சனியில இருந்து போறது ஒரு பெரிய விசேஷம். இந்த 7.5 சனி போயிடுத்துனாலே பாதி சங்கடங்கள் போறது, பரவாயில்லப்பா போயாச்சு, எனக்கு கொஞ்சம் நல்ல செய்திகள் வர மாதிரி இருக்கு, பாசிட்டிவான வைப்ஸ் எனக்கு கிடைக்கிறது, நல்ல மனிதர்கள்ட்ட நம்ம பேசுகிறோம், சில முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் எனக்கு சாத்தியக்கூறுகளாகுது, கெட்ட பேர் இருந்த இடத்துலலாம் நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சுருத்தேன், அதனால் எனக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாள். இத்தனை காலங்கள் கஷ்டப்பட்டாச்சு, இனி ஒரு பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறது விருச்சிகராசிக்கு பெருசாக இல்லை. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் என்பது தேவை. தூர பிரயாணம் போகும்பொழுது போகலாமா வேண்டாமா யாராவது சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வேலையை இடமாத்துறேன் அப்படி பண்ணாத, இந்த வேலையிலேயே சிரமம் இருந்தாலும் இருப்பேன், நான் ஜெயிப்பேன், வாழ்க்கையில வெற்றி கொள்வேன் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு பெரிய பாதகங்கள் குறையும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த விஷயத்தையும் தைரியமா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபாவங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் முந்தி பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்ச விஷயங்கள்லாம் போய் தைரியமா பேசக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகள் மூலமான நன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. அதே மாதிரி வீடு விற்கலையே, இடத்த போட்டாச்சே, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோமே, என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு மாற்றங்கள் உண்டு. பொலிட்டீஷியனாக இருந்துட்டு இருக்கிற வாளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையும். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மேம்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் யதார்த்தமாக பேசுகிறத மற்றவா தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. அதனால் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஆக மொத்தம் 7.5 சனி முடிஞ்சாச்சு. இப்போது நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை எந்திரிச்சு தவழ்ந்து நடக்க பழக போகிறது. அந்த நடக்க பழகும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷம் இருக்கும். ரிச்சிகம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா அடுத்ததாக தனுசுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்திற்கு பாக்கிய ஸ்தானமாக விழுந்திருக்கிற அற்புதமான ராசி, அது குருவினுடைய சஞ்சாரம் பெற்ற காலபுருஷத்தை லயக்கக்கூடிய ராசி தனுர் ராசி. இந்த தனுர் ராசியிலே ஜென்மச்சனியாக கடந்த 2.5 ஆண்டுகள் சரீர ரீதியான துன்பங்கள், குடும்ப ரீதியான சஞ்சலங்கள், பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள், எல்லா வகையிலையும் சுமை தாங்கி போன்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு கடந்த விரயச்சனியில் காலத்திலிருந்தும் விலகி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பரிபூரணமாக விளங்கி 7.5 சனியில் இன்னும் 2.5 ஆண்டுகள் பாதச்சனியாக வாக்குச்சனியாக 2ஆம் பாவத்திலே தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திலே மகர ராசியிலே இந்த சனி தன் வீட்டில் தான் ஆட்சி பெறுவது ஒரு சிறப்பு. அது இல்லாமல் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த தனுர் ராசியிலே தனாதிபதி என்று சொல்லக்கூடிய தன தைரிய வீரிய போக ஸ்தானாதிபதி சனி தன் வீட்டில் ஆட்சி 27.5 ஆண்டுகள் கடந்து வருகிற பயிற்சி ஒரு உன்னதமான பயிற்சி. பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அம்சம்
அது மட்டுமல்ல, கல்வி ரீதியாக இருந்து வந்த மழலை செல்வங்களுக்கு தடைகளை விலக்கி கொடுக்கும், உடல் ரீதியான பிணிகள் இருந்தவர்களுக்கெல்லாம் பிணிகளை விளக்கக்கூடிய அம்சத்திலே ராசிநாதனும் தனாதிபதியும் ஒன்று கூடி சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்சத்தில் இந்த சனி வருவது வரவேற்கத்தக்க சூழல். ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சி நின்றால், இந்த ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, இல்லது ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, பாதச்சனியாக இருந்தாலும் நாம் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை ஆண்டுகள் ஏழரை சனியுடைய சங்கமம். ஆனால் நிறைய பேருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ அடித்தட்டு மக்கள்லேருந்து பார்க்குறோம்மா, எவ்வளவு சனிப்பெயர்ச்சி விலகினாலும் வாழ்க்கையில் அவர்களுக்கு பொருளாதார சீர்குலைவுகள் இருந்து கொண்டே இருப்பதற்கு காரணம், அடிக்கடி நான் நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதே, மூன்று கோள்கள் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் அவனுக்கு ஏழு கோள்கள் சிறப்பாக அமையும். அப்படி என்ன மூன்று கோள்கள்? அதைத்தான் இந்த உடலாதிபதி உடல் இந்த பூ உலகத்தில் சுமந்து நாம் பிறந்திருக்கிறோம் என்றால், முதலாவதாக சூரியனை இந்த குரு பார்க்க வேண்டும். இதைத்தான் நாம் அடிக்கடி சிவராஜ்ய யோகம் என்று பறைசாற்றுகிறோம். அது மட்டுமல்ல, செவ்வாயை குரு பார்க்க வேண்டும், இதைத்தான் குரு மங்கள யோகம் என்று சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவான பிளானட்ஸ் தத்தம் வீட்டில் அந்த ஆப்போசிட்டான பிளானட் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கிரன் சனி புதன் மூன்று பிளானட்டினுடைய நிலைகள் சங்கமிக்காமல் இருந்து அவரவர் ஸ்தானத்தில் அவரவர்கள் சங்கமித்திருந்தால், இதைத்தான் பிறக்கும் பொழுது தாயினுடைய பிறப்புறுப்பில் 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்கள் திதி கரணம் அஷ்டவர்கள் என்று ஃபிக்ஸ் பண்ணி எழுதப்பட்ட விதி என்று சொல்லுகிறோமோ, அங்கெல்லாம் விடுத்து விட்டு, ஆனால் நாம் இங்கு இருந்து எனக்கு ஏழரை சனி இருக்கிறது, அஷ்டமச்சனி இருக்கிறது, பாதச்சனி இருக்கிறது, ஜென்மச்சனி இருக்கிறது என்று எந்த வகையில் நாம் பொருட்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஆனால் இந்த ஏழரை சனி எல்லாம் இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாய் போன்றுதான் இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த தனுராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதச்சனியாக வந்தாலும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் கோலோச்சி நின்றால் நிச்சயமாக இந்த தனுராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுராசி தைரியம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா, அடுத்ததாக மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இதுல ஜென்ம சனீஸ்வர பகவானா வர்றதுனால, சனீஸ்வர பகவான் தான் நம்ம சொல்லணும், சனி என்று சொல்வதை விட ஈஸ்வரன் பட்டம் வாங்கியதால் சனீஸ்வர பகவான் வந்து வரும்பொழுது பயப்படாதீங்க மகர ராசி அன்பர்கள், பயப்பட வேண்டாம். உங்கள் தாயோட வீட்டுக்கு உங்க தாய் உங்களை எப்படி கண்டிப்பார்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே ஒளிஞ்சு. அவர் வந்து நியாயக்காரகன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்திருந்தால், இந்த 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த காலங்களில் நல்லபடியாக இருந்திருந்தால் அதுக்குள்ள பாடங்களை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சில விஷயங்கள் அப்படி இப்படி இருந்திருந்தால் அதுக்குள்ளதையும் கொடுப்பார். ஆனால் பயங்கரமாக ஒரு தொந்தரவோ இதுவோ இருக்காது உங்களுக்கு. இருந்தாலும் இந்த காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா, உடல் ரீதியான விஷயங்கள், யூரினரி ட்ராக், கிட்னி சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ அரசியல் ரீதியாக வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்கள்லையும், அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலங்களும் மகர ராசியில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்னால வரும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கக்கூடிய பிள்ளைங்க கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு, ஏன்னா சனீஸ்வர பகவான் என்னதான் நீங்கள் உங்கள் அம்மா ஸ்தானத்து அம்மாவாக இருந்தாலும் அந்த இடத்துல வரும்போது ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்க வந்து வண்டி எடுத்துட்டு வேகமாக போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கல்யாண விஷயங்கள்ல இருக்கும்போது தடைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி அந்தரம் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் செய்யலாம். கல்யாணம் இதில் இருக்கிறதுக்காக இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்து 3 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால இதை தவிர்த்து நீங்க பண்ண வேண்டியது, டெய்லி வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்க வந்து விநாயகரை மனசார நினைச்சுக்கிறது, இதுக்கு கோயில் கோயிலா போகணும் இல்லை, அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரணும், அதுதான் உண்மையான பக்தி. அப்போ அந்த உணர்வு பூர்வமாக நீங்க விநாயகரை நினைக்கிறதும், உங்க குல தெய்வத்தை நினைக்கிறதும், எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குல தெய்வ வழிபாடு முக்கியம், காளி தேவியை மனதார வழிபடுறதும், இதுல மகாபெரியவர் அடிக்கடி சொல்ற மாதிரி காலங்கள் தப்பா இருந்தாலும் வழிபாடுகள் மூலமாக அதோட தாக்கங்கள் குறையும்ன்றதுல எந்த ஒரு
மாறுபட்ட கருத்தும் இல்லை. உறுதியிட்டு சொல்லணும்னா கிரக அரசர்களே உண்மை, ஆனால் அதோட பவர்ஃபுல் யாருன்னா சுவாமி தான் பவர்ஃபுல். அதனால் அந்த வழிபாடுகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் மாறும்ன்றதுல எந்த பயமும் வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. மகரம் மறவாதே, கொஞ்சம் கவனம் தேவைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஐயா அடுத்ததாக கும்பராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது? கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனி அப்படிங்கிற விஷயம் வந்து ஆரம்பிக்குது. நம்ம என்னதான் வல்லவராக இருந்தாலும், என்னதான் நல்லவராக இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும், உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கெட்டது காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட இந்த கலிகாலத்தில் தெரிய வேண்டிய உண்மையான நன்மைகளையும் தீமைகளையும் புரிய வைக்கக்கூடிய ஒரு அனுபவ சனியாகத்தான் கும்பராசிக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. அதாவது சொந்த தாயாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற விஷயத்தை புரியக்கூடியது, தன்னுடைய குடும்பத்தில் வந்து மனைவி மக்கள் நட்பு உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதே மாதிரி சமூக ரீதியான வகையில், அரசியல் ரீதியான வகையில், தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில், அத்தனை வகையிலும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை புரிய வைக்கக்கூடிய ஒரு அனுபவமான ஒரு காலகட்டமாக தான் இந்த 7.5 சனி காலம் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியே சனி பகவானாக இருக்கிறதுனால, அந்த சனி பகவானும் தற்சமயம் ஆட்சி பலம் பெற்ற வீட்டில் இருக்கிறதுனால, அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால, இந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் எவ்வளவு அனுபவங்களை கொடுத்தாலும் அந்த அனுபவங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு மனம் நமக்கு இருக்கணும் இல்லையா. அந்த மன வலிமையை கொடுக்கக்கூடிய மனோகாரகன் சந்திர பகவான் ரிஷப ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, எவ்வளவு அச்சங்கள் வந்தாலும் கண்டிப்பாக அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் அதிகமாகிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டமே இல்லாமல் அதிர்ஷ்டம் பெறணும் சந்தோஷம் பெறணும் எதிர்பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய காலங்களையும் உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய காலங்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை புரிய வைக்கக்கூடிய காலங்களையும் இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுக்கிறாருங்க, கொடுத்துத்தான் ஆகணும். இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால நாரதர் கழகம் நன்மையில் முடியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடிவு அப்படிங்கிறது வந்து நன்மையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். கும்பராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து 18 அனுபவமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதற்கடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு அற்புதமான காலங்களாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த சனி பகவானுடைய காலங்களில் வந்து சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு வாகனம் தேவை. ஆனால் வாழ்க்கைக்கு போகக்கூடிய அந்த வாகனத்தில் வந்து தேவையில்லாத சாதகம் செய்கிறது, தேவையில்லாத சாகசம் செய்யணுங்கிற பேரில் மற்றவர்களுக்கு இடையோடு கொடுக்கறது, தேவையில்லாமல் வாகனத்தில் வந்து சவுண்டு வச்சுக்கிறது, மாடல் சவுண்டு வச்சுக்கிட்டு நம்மளை எல்லோருமே திரும்பி பார்க்கறதுக்காக, ஒரு மனசால் இன்னொருவர் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா சாதனை செஞ்சு அதன் மூலமா திரும்பி பார்க்க வைக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு வேதனை கொடுத்து திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் வந்து அடக்கமாகவும் அதே சமயத்தில் அமைதியாகவும் இருந்துட்டு இருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து கவனமும் நிதானமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிங்க. பகல்ல பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க முன்னாடியே ஒருவர் தவறுதலா பேசினா கூட அவருக்கு மறுப்பு சொல்லாமல் மௌனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்க கத்துக்குங்க. உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது, படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க எவ்வளவுதான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட தேர்வு சமயத்தில் வந்து உங்களுக்கு மனப்பாடம் செய்யக்கூடிய தகுதியோ அல்லது அந்த மனப்பாடம் செய்து மறக்கக்கூடிய தகுதி அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். உலகத்தில் வந்து கஷ்டப்படுற நாம முன்னேற முடியலையே, கஷ்டப்படாமல் இருக்கிறவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்களே அப்படிங்கிற அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமை அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஆனால் திறமைக்கு மேலான பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய காலமாக தான் இந்த கும்பராசிக்கு இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் கும்பராசிக்கு அதிகமாக கெடுதல் பண்ண மாட்டார்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, கும்பராசியை சேர்ந்த அத்தனை பேர்களுக்குமே தன்னுடைய குடும்பத்து மேலே பாசமும் பற்றுதலும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த ஏழரைச்சனி வரும்பொழுது தவறுதலான ஒரு பாசத்துக்கோ தவறுதலான நட்புக்கோ தவறுதலான பாதைக்கோ போகக்கூடிய, அதாவது நல்ல குழந்தைகள் கூட தீய பழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். பின்னாடி 7.5 முடியும் பொழுது நான் சொன்ன மாதிரி 18 கழிச்சதுக்கப்புறம் நல்ல பழக்கங்களை நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் நல்லவரோடு சேர்ந்தாலும் கெட்டவரோடு சேர்ந்தாலும் தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கங்களை வச்சுக்கணும். பொதுவாகவே 7.5 ஆரம்பிக்கிறதுனால கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலங்கள் கொஞ்சம் கடுமையாக தான் இருந்துகிட்டு இருக்கும், சோதனையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். விஷயத்தை நம்ம பொறுமையாக எடுத்துக்கணும், அருமையாக மௌனமாக இருந்து இந்த காலகட்டத்தை நம்ம வந்து சந்திக்கணும் அப்படிங்கறத விட சாதிக்கணும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்கு அனுபவம் பிளஸ் நன்மை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அடுத்ததாக ஐயா 12 ராசி மீன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? மோட்ச ராசி என்று அழைக்கப்படக்கூடிய மீன ராசி குரு தத்துவம் பொருந்திய ராசி. அந்த மீன ராசிக்காரர்களுடைய இந்த முகத்தை பார்த்தாலே அந்த முகத்துடைய பொலிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் பெற்ற அந்த ராசிக்காரர்களுக்கு 11 ஸ்தானம் அந்த லாபஸ்தானத்திலே குரு பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் ராசி அதிபதியோடு சனி பகவான் இணைந்திருக்கிறார் என்பது ஒரு மேன்மையை தரப்போகிற ஒரு அமைப்பு. அப்போ மிகுந்த லாபத்தை இவர்கள் பெறப்போகிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகிறது.
நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே குழந்தை பாக்கியம் உடையவர்களாக இருந்து இன்னொரு குழந்தையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய புத்திரஸ்தானத்தை குரு பகவானோடு இணைந்து சனி பகவான் பார்க்கிறார் என்பதனால் இன்னொரு குழந்தை பிறக்கப் போகிற ஒரு அமைப்பு குழல் இனிது யாழ் இனிது என்பவர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் தான். அப்படி தன்னுடைய குழந்தைகளுடைய அருமையான குரல் ஓசையை கேட்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போ மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. அதே போல வேதம் தொடர்பானவர்கள், அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தொடர்பானவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வெற்றிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா லாபத்தில் குரு பகவான் வரார். லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான், இந்த சனித்துர பகவான் இரண்டு பேரும் இணைந்திருப்பதனாலே சனித்துர பகவானுடைய பார்வை இவர்களுடைய ராசியின் மீது விழுகிறது. அப்படி விழக்கூடிய இந்த காலகட்டம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தடைகளை விலக்கி லாபத்தை தரும். ஏன்னா லாபாதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். ஆக மிகுந்த வேண்மைகள் உண்டு. பத்தாம் இடத்திற்கு இவர் யாருக்கெல்லாம் அதிபதி என்று பார்த்தீங்கன்னா, இந்த குரு சனி இணைவு என்று சொல்வது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பத்தாவது ஸ்தானம், பதினோராவது ஸ்தானம், அவருடைய பன்னிரெண்டாவது ஸ்தானம், அவருடைய ராசி நான்குக்கும் பொறுப்பு என்பதனாலே நல்ல வேலை வாய்ப்பை தருவார். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் குறித்த தகவல்கள் வருகிறது. அதே போல அவர்களுக்கு நல்ல இடமாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் குறித்த தகவல்கள் வரும். வண்டி வாகன பயணங்களின் போது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பிலே ஒரு அலட்சியம் கூடாது. நம்ம பையன் காலேஜுக்கு போறான், நம்ம பையன் நல்ல பையன் தானே, என் பையன் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் மீது ஒரு கண் வைப்பது, அவர்களுடைய வாழ்க்கை போக்கிலே அக்கறை எடுத்துக்கொள்வது இப்போ அவசியம். பிசினஸ்ல சக நண்பர்களால் இல்லை சக பிசினஸ் பண்ணக்கூடியவர்களால் நிறைய போட்டிகள் இருக்கலாம். அந்த போட்டிகளை நீங்கள் மிக அற்புதமாக சமாளிக்கப் போகிறீர்கள், வெற்றியை காணப்போகிறீர்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல தன லாபம், தானிய லாபம், வேலை வாய்ப்பிலே வெற்றி, அரசியலில் வெற்றி, நல்ல ஒரு அரசியல் தொடர்பு ஏற்படுவதும், அந்த அரசியல் முறையிலே அவர்கள் அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி செல்வதும் இந்த காலகட்டத்திலே உருவாகப் போகிறது. ஆக மீனராசிக்காரர்களுக்கு சகல நன்மைகளையும் தரப்போகிற நல்லதொரு சனி பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி அமைகிறது.